வெல்கம் டு நிஷிபுகி சேனல். நீ நம்ம வீடியோவில் குறியை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷிபுகி சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கம்பி எண்டில் உட்காந்து நிற்க க்ரீன் வந்து இந்த க்ரீனும் அப்புறம் இங்கே இருக்க எல்லோவும் புதுசாக வந்தது. இதோ இந்த இடத்துல இருக்க எல்லோ புதுசாக வந்திருக்குது. கொட்டாங்குச்சி மேலே உட்கறப்போகுது. முட்டை, மூணாவது முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முட்டை வந்து இது 15ஆம் தேதியில் போட்டது, இன்னொன்று வந்து 17ஆம் தேதி. இன்னொரு முட்டை வந்து அந்த புதினா இந்த இது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா பாருங்க. இந்த புதுசாக அந்த கிளி வந்து நம்மளுக்கு குருவி வந்து நம்மளுக்கு இது கேமராக்கு நல்லா ஃபோஸ் கொடுக்குறாங்க. அந்த கம்பி அந்த புதுசாக அந்த மஞ்சள் கலர் என்னமோ பண்ணிகிட்ருக்கு, என்ன பண்ணுறது மட்டும்தான் தெரில. சரி, இப்போ கீழே வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நீங்கள் குருவி வாங்கினீங்கன்னா அது இது கொஞ்சம் பயப்படும், பயப்படும். பயம்லாம் போனதுக்கப்புறம் அது உங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். வாங்கினோடனே ஒரு நாள் பயத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக இது பழகிச்சு. அது மட்டும்தான் இன்னும் பழகலை என்கிட்ட. ஆனால் வாங்கின புது ரெண்டு கிளி வந்து ஜோடி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற தான் குருவி. ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது முட்டை வந்து உங்களுக்கு சரியா தெரியல. நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால தான் முட்டை எல்லாம் பெருசு பெருசாக தெரியுது. ஏன்னா எப்படியோ வரைக்கும் போல சின்னதாக தான் தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளரட்டும். டாடா பாய்.